கமலா விமலான்னு பேரு. ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா, வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யாருக்கிட்ட சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க, கையகே காமிச்சு விட்டுறோம். சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது, ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்ட படம் ரிலீஸ், என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சேச்சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தானேத்து சயின்ஸ் ஷோ, சினிமாலாம் வேணாடா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒன்னு பண்ணு, சூப்பர் மார்க்கெட் போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே, பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கு, கண்கொள்ளா காட்சி, அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாடா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணமா ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாடா, எதுக்கு வெங்கடா வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. கொஞ்சிரு. என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள் தான், பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு? 5 மணியான சங்குவிருது இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் வச்சு போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொதுஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல? டே குருவா, உனக்கு ஏதோ ஒரு 900 சொல்லியாச்சு. இந்த குசும்பெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தனாலும் சாத்தி போடுவான். ஆமா, சரி சரி, விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க மாட்டா. டேய், பாத்துக்கண்ண. எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்குத்தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிற வச்சுதான் காலம் வர வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு? கிண்டல் பின்னா பின்ன வேலை விட்டுன வீட்டு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா டே, சும்மா ஏதோ விளையாடுக்கா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூணு வச்சுட்டா போடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், வேண்டாங்கிறான், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, எங்கேயோ போங்க, நான் வரல. டே உடனே மூஞ்ச மூணு வச்சுக்கலையே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும்பாரு. அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா, அங்க பாக்குறதா, இத பாக்குறதா, அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசிருந்தா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா, கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுருவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நீங்க, ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம், அப்பாவீங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே, இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயாடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட என்னடி கோலம் போடுற? ஏதோ போற, நின்று வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? இந்த லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி, தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. அப்பா கூப்பிடுறேன். ஓடிலண்டா, தைரியமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம்டா. டேய் சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்க, பேசாம இரு. பயமா இருக்கடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல்? அப்படி யாரும் இல்லப்பா, ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான் சார். இது 11 நம்பர் வீடு தானே சார்? ஆமா. காந்தி ஊர் தானே சார்? ஆமா சார். இதே இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேசிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்திருந்தாரு சார். 14 நம்பர் சரி, காந்திபுரம் சரி, எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3 நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2 நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா தீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு, அது பக்கத்துலதான் 2 நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சா கொஞ்சம் ஏமா வந்து அடி வாங்கி கொடுத்துருப்பா. டே இல்ல, எனக்கு சர்வ சாதாரணடா, லவ் பண்றதுக்கு தனி டாட்டிஸ் வேணும். கண்ணால என்ன பாத்தா? அம்மாடி சின்ன பாப்பா, ரெண்டு கண்ணால என்ன பாத்தா? அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ள அஞ்சாறு தானே பெத்தும் இருந்தா, அட ஆளாலும் உடம்பு. ஐயோ 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 ஐயோ, அம்மாடி சின்ன பாப்பா, ரெண்டு கண்ணால என்ன பாத்தா? வணக்கங்க. வணக்கங்க. என்ன? நாங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ், பாபநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாபநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குங்க, அதுக்கு 11 ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க, கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க, நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேர் ரிசார்ஜ் பாருங்க, ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன், ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். யாருப்பா? பாபநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி, அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1, 2, 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஆளுக்கு 1, 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரிதான் கொடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி இப்ப போயிட்டு வாங்க தம்பி. அம்மாடி சின்ன பாப்பா, பாப்பா
எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. சும்மா ரெடே, இவ என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விடங்குது. எங்க மாட்டிக்குமோ, எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன, நீ போய் பேசி பாக்கலாம். ஆமா, எங்களை விசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பார் இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைட்ல மூணா வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போயும் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போற. ஏதாவது அடி உழுகுற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன, போ போ. புத்தகம் படிக்கிறீங்களா? என்ன புத்தகம்? அப்பா அம்மா பாட்டி ஐயோ, அடி உழுது உடந்தரம் உடந்தரம். தங்கச்சி தங்கச்சியா? யாரையா தங்கச்சி? உள்ள போச்சு தங்கச்சி. தங்கச்சியா? பேரூராத்துல ஆடி பெருக்கண்ணிக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ. அதான் என் தங்கச்சி ஞாபகம். ஐயோ தம்பி, ஐயோ என் தங்கச்சி. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுகளை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா வாடா, போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய் சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு கூப்பிடு. ஜானகி மாமா, ஜானகி மாமா, சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழகப்பா அழகா. தங்கச்சி தங்கச்சி, ஐயோ தங்கச்சி. அப்பனே விநாயகா முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நினைச்சப்பா, இறைவா இறைவா கவனி நினைச்சப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்துதான் சிரிக்குது, இருங்க வரேன். டேய் வாடா, உங்க அனுபவத்தை கொஞ்சமா அறிய வேண்டாமாடா. ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கிறான் தெரிய வேண்டாம், என்ன பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் என்ன என்ன, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற, 3 பேருமே போவோம். அந்த பிள்ளை கிட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு, ஃபைனல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒதுக்குவோம். புரியுதா? ஓகே நல்ல. Ah!
அண்ணன்கள் போலவே பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது. உள்ளங்கள் எங்கிய பின்னால ஓடுது, பின்னால ஓட்டுது, பின்னால ஓடுது. ஆடிடும் பூமிழி அம்பாட்டம் பாயுது, ஆடவர் கண்கள் அங்கங்க மேயுது. பூந்தோட்டமே அடி மாந்தோட்டமே, உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா, அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ளை அஞ்சாறுதான்.